நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் தரமான ரெண்டு ட்ரிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் விசஸ் டைகர் ட்ரிக், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இந்த ஒரு ரெட் விசஸ் பிளாக் பேட்டில் ட்ரிக் தான். ரெண்டு கேமுக்குமே சேம் ட்ரிக் தான், பட் கேம் மட்டும்தான் வேறு. கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண லேட் ஆகும். ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்கில் போயிடலாம். நண்பா, அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலை இன்னும் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். கைஸ், உங்களுக்கு எந்த விதமான ஏர்னிங் அப்டேட்டாக இருந்தாலும் சரி, பேமெண்ட் ப்ரூஃபாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணுவோம். நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனல்லே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் லிங்க்காக கொடுத்துருக்கேன், எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் ஐகான் வரும். ஸோ நீங்கள் அதையும் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆல் ஆப்ஷன் போட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிரும். நீங்களும் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்து அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். கைஸ், அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த ஒரு ஃபன் ரம்மி ஆப்கான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்க்காக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கு மேலே கிளிக் பண்ணி டேரெக்டாக ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் லாகின் சொல்லிட்டு காட்டுவாங்க. ஜஸ்ட் இந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும். அது கீழே இந்த ஒரு ஜாயினோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர், பாஸ்வேர்ட், ஓடிபி என்டர் பண்ணி இந்த ரெஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்டர் பண்ணியிருந்த ஃபோன் நம்பர் மற்றும் உங்கள் பாஸ்வேர்ட் போட்டு இந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் லாகின் ஆகிடும் நண்பா. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கேஷ் ஆட் பண்ணணும்ல, ஸோ அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேம் கனெக்ட்ருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேஷ் ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு ஆட் கேஷ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கேஷ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் மினிமம் வந்து 100 ருபீஸ்லேருந்து கேஷ் ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10 ருபீஸ்லேருந்து நான் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இந்த கேமில் என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மினிமம் நீங்கள் ₹1 ₹1 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? பட் நான் வந்து 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 7 லெவலுக்கு நம்ம ஃபண்டு வச்சு ப்ளே பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம ரிஸ்க் இல்லாமல் கொஞ்சம் ப்ளே பண்ண முடியும். ஸோ ஒரு 3K கிட்ட அமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2K நம்ம பண்ணியாகணும் மினிமம். ஸோ டேரெக்டாக நீங்கள் 3K ஆர் 5K பண்ணிங்கன்னா நீங்கள் 8 லெவலு செம்ம சேஃபாக நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணலாம். வேறு லெவலில் கேம் ப்ளே பண்ண முடியும் இந்த 8 லெவல் ஃபண்ட் வச்சிக்கினாலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை ஃபண்ட் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அது 100 ரூபாயில் இருந்தாலும் சரி நீங்கள் கேம் ப்ளே பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு 1 ரூபாயிலேருந்தே கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஸோ 100 ரூபா தான் முடியும்னா கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நான் வந்து அதிகமாக இன்கம் ஏர்ன் பண்ணணும்னா கண்டிப்பாக நல்ல அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணணும். இதுதான் ரீசார்ஜுக்கான ஒரு சின்ன டீட்டெயிலு. ஓகே, இப்போ நான் வந்து ட்ராகன் சிஸ்டர் இருக்குது, ரெட் விஸ் பிளாக் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த ட்ராகன் டைகர் கேம்குள்ளேயே என்டர் ஆகிக்கிட்டேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, அதை இப்படி கிளிக் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸோ எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ கைஸ், நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ கைஸ் பாருங்கள், நமக்கு இதுதான் ரிசல்ட். உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ்லேயே ஷோ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 4 பாக்ஸ் இருக்குது. ட்ராகன் டைகர் டை கவுண்ட்னு சொல்லிட்டேன். டை தேவையில்லை, கவுண்ட்டு தேவையில்லை, ஜஸ்ட் இந்த ட்ராகன் அண்ட் டைகர் தான் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸை நீங்கள் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஸோ 24 & 24 சொல்லிட்டு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களே, இந்த நம்பரை வச்சா நீங்கள் ட்ரிக்கை வந்து ப்ரொசீடே பண்ண போகிறீங்க. ஸோ இட் மீன்ஸ் வந்து என்னென்னா கடைசியாக என்ன இருக்குது, ஜஸ்ட் இந்த கேம்குள்ளே என்டர் ஆகிடணும். கேம்குள்ளே என்டர் ஆகிட்டு அந்த ட்ரெண்ட் லைன் இருந்துச்சுல, ட்ரெண்ட் லைன் ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டு, ஸோ அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக அந்த பேஜை ஓப்பன் பண்ணி கீழே நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ 24 & 24 தான் இருக்குன்ற பட்சத்தில் ஓகேன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சேம் இந்த ட்ரெண்டில் என்ன நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 24 & 24 சேஞ்ச் ஆகிருக்கா இல்லை சேஞ்ச் ஆகலையான்றதை பொறுத்து தான் ட்ரிக்கு. சப்போஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை, இஃப் த நம்பர் டஸ் நாட் சேஞ்ச், ஸோ லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய சேம் ரிசல்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இஃப் நம்பர் டஸ் நாட் சேஞ்ச், ஜஸ்ட் இன்வெஸ்ட் ஆன் தி சேம் ரிசல்ட் தட் கேம் பிஃபோர் இட். ஓகே, ஒருவேளை நம்பர் சேஞ்ச் ஆகலை, சாரி நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஓகேங்களா, நம்பர் ஹாஸ் பீன் சேஞ்சு அப்படின்னா லாஸ்ட் ரிசல்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் நம்பர் வந்து 24 & 24 வந்து 25 & 23 சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா, ஸோ ட்ராகனுக்கு பதிலாக நீங்கள்
டைகர்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், சரிங்களா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொல்கிறேன் கைஸ், இஃப் த நம்பர் டஸ் நாட் சேஞ்ச் ஜஸ்ட் பெட் ஆன் தி லாஸ்ட் ரிசல்ட். ஓகே, இஃப் நம்பர் சேஞ்சு ஜஸ்ட் பெட் ஆன் தி அப்போசிட் ரிசல்ட் ஆஃப் தி லாஸ்ட். கைஸ் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில மலையாளிஸ்க்கு புரியுது நம்ம வீடியோ, பிரச்சனை இல்லை. தெலுங்கு பீப்புள், ஸோ நார்த் இந்தியன்லாம் பார்க்குறாங்க, ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் வந்து இங்கிலீஷில் ஒன் டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கேம் பிளே பார்த்துலாம் கைஸ். நம்பர் பார்த்தீங்கன்னா 20 and 28, ஸோ நம்பர் மறக்க வேண்டாம், 20 28. ஸோ அகெயின் நான் ட்ரெண்டில் என்ன கிளிக் பண்ணுறேன் கைஸ், பாருங்கள் நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நம்பர் சேஞ்சு. ஓகே, 19 29. ஸோ லாஸ்ட் என்ன வந்திருக்கு? ஸோ டைகர் ஆப்போசிட் டிராகன். ஸோ டிராகனில் 10 rupees, 19 29 இருந்துச்சு நம்பரு. யா கைஸ் பாருங்கள், நமக்கு வின் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ நம்பர் 19 29, அகெயின் நான் இந்த சேம் ட்ரெண்டில் என்ன கிளிக் பண்ணுறேன், நம்பர் அகெயின் சேஞ்ச் ஆகிடுச்சு, 20 and 28. லாஸ்ட்டாக டிராகன் இருக்குது, அப்போசிட் டைகர், 20 28 20 28. நம்பர் மறந்துடும் பேசிக்கிட்டே இருந்தால், ஆப்போசிட் வந்து டைகர் தான். ஓகே எஸ், நம்ம ஃபஸ்ட் லெவல் லாஸு. ஸோ 10 rupees நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? நம்பர் அகெயின் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸோ 21 27. ஸோ ஆப்போசிட் வந்து டைகர், ஸோ 20 rupees நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 21 27 21 27. ஓகே, செகண்ட் லெவல் லாஸு, 21 27. நம்பர் அகெயின் சேஞ்ச் ஆகிடுச்சு, 22 26. ஸோ கைஸ் டைகரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 22 26. ஓகே, டிராகன் வின் ஆகிடுச்சு, நோ ப்ராப்ளம். 20 நம்பர் அகெயின் சேஞ்ச் ஆகுது, ஸோ நான் அதனால் இப்போது டைகரில் 100 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? 23 and 25. ஓகே எஸ், நமக்கு லக் வந்து பெருசாக இப்போ இல்லை போல், 23 and 25. ஓகே, ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு அகெயின் நம்பர் சேஞ்ச் தான் ஆகுது. நடுவில் இந்த மாதிரி ட்ரெண்டு வந்து எப்போயாச்சும் வரதாங்க செய்யும், ஓகேங்களா? நம்ம அதையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி நம்ம வந்து வின் பண்ணணும், ஸோ அதான் பெருசு. 24 and 24. நம்பர் எனி டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காது, பட் இந்த மாதிரி கண்டினியூ வருதுல்ல, இந்த ட்ரெண்டு மட்டும் கொஞ்சம் ரிஸ்கியரான ட்ரெண்டு கேஸ் பாருங்கள், நம்ம வந்து வின் பண்ணிட்டோம், ஓகேங்களா? 24 and 24 இருந்துச்சு கைஸ் பாருங்கள், நம்பர் வந்து சேஞ்ச் ஆகலை. நீங்கள் நினச்சிருக்கலாம் என்ன பிறகு எல்லா டைமுமே சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கலாம், எல்லா டைமும் சேஞ்ச் ஆகாது, ட்ரெண்டு மாறி இருக்குது, அதனால சேஞ்ச் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ கைஸ் இப்போ ட்ரிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ சேம் இதே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து இந்த ஒரு எங்கே இருக்குது இந்த ரெட் பிசஸ் பிளாக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதான் கைஸ் சொல்கிறேன், உங்ககிட்ட ஃபண்டு லெவல் நிறையா இருந்தாலே போதும், அதை தாண்டி உங்ககிட்ட எதுவுமே தேவையில்லை. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்கு ஒரு 3K 5K அந்த மாதிரி உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். சேம் அதே மாதிரி தான், ட்ரெண்டை எனக்கு கிளிக் பண்ணுங்கள், கீழே நம்பரை பாருங்கள், ரெட்டா பிளாக்கா, லாஸ்ட் என்ன இருக்குது ரெட்டு. ஸோ ரெட்னா ரெட்டில், பிளாக்னா பிளாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, எது ரெட்டு எது எது பிளாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அது எங்கனே தெரியும் பாருங்களேன், ஒரே நிமிஷம் இந்த கார்ட்ஸ் போயிட்டோம், ரெட்டு பிளாக், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இதுலேயும் நீங்கள் கேம் ப்ளே பண்ணலாம். நான் வந்து ஷோ பண்ணியிருப்பேன், பட் வீடியோ வந்து ஆல்ரெடி லென்த்தியராக போயிட்டுருக்கு, ஸோ அதனால் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். கைஸ் இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும், கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இந்த ட்ரிக் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான டைம் நிறைய பேர் கேட்குறீங்க, அது எந்த ட்ரிக்காக இருந்தாலுமே. பட் இந்த ஸ்பெசிஃபிக்கான ட்ரிக்குக்கு பெஸ்ட்டான டைம் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மிட் நைட். ஸோ மிட் நைட்டில் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள் கைஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ட்ரிக்கை நீங்கள் எப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இந்த பாருங்களேன், அப்படியே லைனாக டி 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 ஆர் டி 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 நடிக்குதுல, இந்த மாதிரி ட்ரெண்டு வருதுன்னு தெரிஞ்சாலே நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிடுங்க, பிகாஸ் எப்போயுமே உங்களுக்கு லாஸ் பண்ணாது, எப்போயாச்சும் ரேராக உங்களுக்கு லாஸ் அடிக்கும், ஓகேங்களா? உங்கள்கிட்ட லெவல் ஃபண்டு கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில்.
அது ஒரு 10 லெவல் கையில் வச்சு ப்ளே பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட் அடிச்சிடும். பட் லெவல் ஃபண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்து ப்ளே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ரொம்ப நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்பொழுது எப்போயாச்சும் இந்த மாதிரி ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போது நீங்கள் ஏர்ன் பண்ணுற மட்டும் வித்ரா பண்ணுறதுக்கு மேலே இந்த ஒரு வித்ரா பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்ககிட்ட ஜஸ்ட் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ருபீஸ் தான் வித்ரா வந்து பண்ண முடியும். எனக்கு 300 தான் காட்டும். பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவல் வந்து ஹையராக இருக்கேன், இந்த கேமில் லெவல் ஹையராக இருக்கேன். பட் நீங்கள் ஸ்டார்டர் யூசர்னா உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் தான் காட்டுவாங்க. ஜஸ்ட் அந்த அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு, ஹோல்டு நேம், அக்கௌண்ட் நம்பர், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், யூபிஐ போட்டு ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ணிக்க முடியும். கைஸ் கண்டிப்பாக இந்த ஆப்பை மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். 100% எல்லாருமே ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ட்ரிக்கை ஜஸ்ட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கொஞ்சம் லெவல் ஃபண்டை கரெக்டாக வச்சு நீங்கள் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணணும். லெவல் ரொம்ப கம்மியாக வச்சு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. லெவல் ஃபண்ட் கொஞ்சம் அதிகமாக வச்சு நீங்கள் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் அடிக்கும். கைஸ் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியை மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஓகே நண்பா.